பன்னீர்செல்வம் அவர்கள் புள்ளி வைக்க சசிகலா அவர்கள் கோலம் போட அவர் வேற இங்க வர அப்ப எடப்பாடி அலறி அடிக்குதே திமுக திமுகவிற்கும் நான்காக பிரியும் கட்சிகள் அதனை ஒன்றிணைக்கும் புதிய முயற்சி அது என்ன முயற்சி என்பதையும் என்ன விவரம் என்பதையும் இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் உண்மை செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள அரசியல் செய்திகளுடன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்க அமைக்க சார்பான கட்டணம் கேள்வி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டுமானால் ஓ பி அணியும் அமமுகவும் இணைய வேண்டும் என்று இருதரப்பினர் கோரிக்கை வலுவைத்துள்ளது தமிழக அரசியலும் கவனத்தை திருப்பி வருகிறது இதனிடத்தில் சசிகலா மற்றும் ஓ பி சந்திப்பு எப்போது நடக்கும் என்று ஆர்வம் கிளம்பி வருகிறது இரட்டை தலைமை விவகாரம் சட்டசபை வரை வந்துவிட்டது நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேருமே அமைந்திருந்த நிலையில் இரு தரப்பினருமே வார்த்தைகளால் மோதி கொண்டனர் எடப்பாடி மூத்த தலைவர் முன்சாமியும் சமாதானம் செய்தனர் இந்த தலைவர்கள் சமாதானம் செய்யவிட்டால் பேரவையில் அன்றைய தினம் கைகளுக்கு நடந்திருக்கும் என்கிறார்கள் அது தொடர்ந்து கடந்த ஒரு வருட காலமாகவே அமமுக பொதுச் டி டி வி தினகரும் சசிகலாவும் மீதான அனுதாப அலையை வீசி வருகிறார்கள் சமீபத்தில் இடைத்தேர்தல் செய்தியாளர்களிடம் சசிகலாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் என்றும்

பேசி சந்திக்கும் போது தமிழக அரசியல் களத்தில் புதிய சலசலப்பையும் புதிய உத்வேகத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சசிகலா இணைக்கிறாராம் அதனால்தான் சந்திப்பு தள்ளி போவதாக சொல்கிறார்கள் ஆனால் நான்கு நாட்களுக்கு முன்பு சிதரிடம் மூத்த தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த தன்னை நீக்கியது சொல்லது என்று சசிகலா தொடர்ந்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் ஓ பி எஸ் சசிகலா அரசியல் ரீதியான சந்திப்பு இன்னும் நடைபெறவில்லை என்று காரணம் கூறியிருந்தார் இப்படி ஒரு சடுகுடு ஆட்டம் நடந்து வரும் நிலையில் ஓ பி எஸ் சசிகலா தினகரன் மூன்று பேரின் சந்திப்புகளுக்கு எப்போது நடக்கும் என்று ஆர்வத்துடன் அவர் ஆதரவர்களும் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது படுக்குழியில் தள்ளப்படும் எடப்பாடி பழனிசாமி இதனிடையே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும்

கள்ளத்திருச்சி கரூர் சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போஸ்டர் யூஸ் நடத்தி வருகிறது அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாகவும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா தினகரன் மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைய வாய்ப்புள்ளது இதே மாதிரி பயணத்தை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே எப்போதும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அனைவருக்கும் நன்றி வணக்கம்